ஜல்லிக்கட்டு பொழுது விடுஞ்சா போது இப்படியே திரிய வேண்டியது. நீ நாசமா போயிருவடா. வாழை மூஞ்சியும் பாரு. ஆஹா, காலையில இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல. என்ன என்ன ஏதோ சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏய், நான் ஒன்னும் சொல்லல. நீ புத்திசாலி இல்லையா? ஆமா, மருமக எங்க ஆள காணோம். ஐயோ, இன்னும் அந்த நயன்தாரா எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. அவ எனக்கு மருமக இல்ல, அவ எனக்கு மாமியாரு. அப்படி சொல்லாத ரமணி, மருமகளை கூட மகளா பாக்கணும். வாய்க்கிலேயே சொல்லலாம். இத சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. நான் தான் இவ கிட்ட இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இல்ல, நான் என்ன சொல்ல என்ன பொழுது விடிஞ்சா போதும், ஒவ்வொருத்தரும் மருமகளுக்கு சப்போர்ட். உனக்கெல்லாம் வேற வேலை இல்ல. தேவையில்லாம ஏண்டா திட்டு வாங்குற? அந்த காலரமணி கிட்ட யாராவது போய் பேசுவாங்களா? நம்மள மாதிரி ஸ்டாண்டர்டான இடத்துல இருக்கிறவங்க ஸ்டாண்டர்டா தான் போய் பழகணும். ரெண்டு நாளா வைரஸ் சரியில்லை, சரியா போக மாட்டேங்குது. முடிச்சுட்டு போய் கழுவிட்டு வந்துருவோம். ஹலோ, எது இந்த கோழிக்கோடு விஷயமா? ஆ, புரியுது புரியுது. குடும்ப பொண்ணு தானே, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். இவன் அடங்கவே மாட்டான் போல இருக்க. எங்க அர்ஜென்டா போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நிலங்க நின்று பேசுறேன். நேரம் இல்லையா? அர்ஜென்ட் வெளியே போயிட்டு இருக்கேன். வேலை வெட்டி எதுவுமே கிடையாது, ஆனா இருக்கிற மாதிரியே நடிப்பான். இருக்கு பைய. அடே, நம்ம மெம்பர் தானே வந்துட்டு இருக்கிறாரு, ஏன் இவ்வளவு அவசர அவசரமா நடக்கிறாரு? ஏதாவது சுகர் கீர் வந்துச்சா? ஏய், தள்ளி போய் விளாட்றா. ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் மெம்பர்? அது சொல்ற, ஒரு கிளாஸ் தண்ணி முதல்ல கொடு. சீக்கிரமா கொடு. தண்ணிய குடிக்கத்தான் இங்க இவ்வளவு வேகமா வந்தியா? இந்த இடத்தை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண போறாங்களா? யாரு? அரசாங்கம் தான். எதுக்கு அரசாங்கம் இங்க பூங்கா வைக்க போறாங்களா? பூ அது இல்லப்பா, நம்ம எல்லாரையும் இங்கிருந்து துரத்தி விட்டுட்டு இந்த இடத்துல பூங்கா வைக்க போதும் அரசாங்கம். அட கடவுளே, நான் கேக்குறதுல உண்மையா? இந்த பாருங்க தலைவரே, நீங்க சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும். நானும் ஒரு தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி என்ன புண்ணியம் சொல்லுங்க. மெட்ரோ ரயில் வந்தாலும் அடுத்த தொகுதிக்கு, ஏர்போர்ட் வந்தாலும் வேற தொகுதிக்கு, பெரிய ஒரு மாலு கட்டினாலும் அது வேற தொகுதியில, ஆலப்புழையில ஒரு துரும்பு கூட நகரல. என்னைக்கோ இடிஞ்சி விழுந்த கடற்பாலம் ஒண்ணு இருக்கு. பொழுது சாஞ்சா கொஞ்சம் பேர் அங்க வந்து ஹாயா இருந்துகிட்டு போவாங்க. அப்புறம் அந்த ஆப்பிரிக்கன் பாயில், அந்த ஆப்பிரிக்கன் பாயில் இருந்து எனக்கு என்ன புண்ணியம், அங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக கடவுளா பார்த்து கொடுத்ததுதான் இந்த பூங்கா. இந்த முடிவுல இருந்து ஒரு அடி கூட நான் மாற மாட்டேன். நீங்க சொன்னது 100% சரிங்கய்யா. தம்பி, அங்க கேக்குறது பாக்குறது எல்லாத்தையும் நான் ஒரே ஆளாவே பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருந்தா போதும். நம்ம நாடு எப்படியாவது முன்னேறி வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாம இருக்கணும். இந்த மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு என்ன வழி, அத முதல்ல சொல்லுங்க எனக்கு. இங்க பாருங்க சிஎம், எங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாரி இருக்கீங்க. சிஎம்க்கு தெரியாதா, கட்சிக்காக ராத்திரி பகலன் கூட பார்க்காம உழைச்சு பிரசவங்கறதையே மறந்து போனவதான் இந்த சரசம்மா. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க யூத் விங் கிட்ட பேசுனீங்கன்னா உங்க பிரச்சனையை கண்டிப்பா அவங்க முடிச்சு கொடுப்பாங்க மேடம். இங்க பாரு, நான் பிரசவ விஷயத்தை பத்தி பேசல, கட்சிக்காக நான் எப்படி உழைச்சங்கறத பத்தி பேசுறேன். அட, நீ பிரசவம் பார்த்ததெல்லாம் போதும், என்னோட பூங்கா விஷயத்துக்கு வா. வளவளன் பேசி நேரத்தை கடத்தாம காரியத்தை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சேரி அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரு சொன்னது சரிதாங்க. என்னங்க சிஎம், யார் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அடைந்த கோவால குடிச்சு போட்டு சூரியன் பாத்து எடுக்கிறேன்னு கவுந்து படுத்திருக்கிறாங்களே, அந்த மாதிரியே நானும் ஆலப்புழையில ஒரு இடத்த ரெடி பண்ணா எல்லாரும் கவுந்தரிச்சு படுத்துப்பாங்க. குளிர்ச்சியா இருக்கு அது கண்ணுக்கு. அப்புறமும் குடிக்கிறதுக்கு பீர் பாரு, மசாஜ் சென்டர், இந்த மாதிரி சமூக சேவையை நம்ம செய்வோம். அதுல வர வருமானத்தை வச்சு சொல்லும் போல புல்லரிக்குது பாருங்க. இங்க பாருங்க சிஎம், ஆலப்புழா டூரிசம் நம்மள தூக்கி அடிக்க போகுது.
தூக்கி அடிப்பாங்க. எவனாவது இங்க வரட்டும், நம்மள விரட்டி விட்டுட்டு வெளிநாட்டுக்காரங்களை குளிக்க வைக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வரட்டும். அப்புறம் அவங்களா என்னோட காலு உன் கால சொல்லலும் போண்டாட்டி சொன்ன. நீ கொஞ்சம் வாய மூட, சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம பிறந்த மண்ணை விட்டுட்டு வெளியே போங்கன்னு எவனோ ஒருத்தன் வந்து சொன்னா நம்ம என்ன குடுமையா வச்சிருக்கோம் என்ன கோவிந்தா சொல்றேன். நம்மள விரட்டி விடுறதுக்காக அவங்க இங்க வரட்டும், அப்புறம் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம். என்ன ஐயா நான் சொல்றது, இத்தனாயிரம் பேருடைய எண்ணங்களை அழிச்சிட்டு இங்க பூங்கா கட்டுறது தப்பு. அப்படி ஒருவேளை அவங்க பூங்கா கட்டுனாங்க அப்புறம் கட்டிக்கிட்டு கடவுளே சோத்திரம். ஆமை என்ன நீங்க கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. என்ன யாரு என்ன சொன்னாலும் சரி, இங்க எந்த ஒரு பூ பூங்கா அதேதான். இங்க என்னமோ போலீஸ் இல்ல ராணுவமே இங்க வந்தாலும் நம்ம இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னால அந்த எம்எல்ஏ கேசி கோரா. அது கரெக்ட் தான், அவன் கோரா இல்ல நம்மளோட கோரா. நம்ம சேரி மக்களை எல்லாரையும் விரட்ட வந்த ஒரு குரங்கு. அதேதான், இந்த சேரியை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த அங்கிய கழட்டி வச்சு போராட நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, எல்லாரும் இங்க இருந்து மரியாதையா போயிடுங்க. சார்ஜ் எதுக்கு பாய், இப்படி ஒரு பிரச்சனை எதுக்காக இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க சிஎம், இதெல்லாம் பார்த்து ஒன்னும் பயப்படாதீங்க. நாம இப்படியோ முங்கிட்டோம், நீந்தி கரையேறுவோம். இன்னைக்கு ராத்திரி அந்த சேரிய காலி பண்ணிடுவேன். ஓ என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களை சுத்தி எவ்வளவு பொல்லாப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு பாவத்தை சேர்க்கறீங்க? அந்த அப்பாவி மக்கள் அங்கேயே இருந்துட்டு போகட்டுமே. இங்க பாருங்க சிஎம், அரசாங்கத்துக்கு உட்பட்ட புறம்போக்கு இடத்துல யாரும் குடிசை போட்டு நிம்மதியா தங்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க காலி பண்ணியே ஆகணும். அவங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க பூங்கா ஓபன் பண்ணத்தான் போறேன். அந்த பாவ செயலுக்கு இதுக்கப்புறமும் உனக்கு நான் துணையாவே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்துல தலைவர் என்ன சொல்றாரோ அந்த வழிதான் தொண்டனும். எது எப்படியோ இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் துணையாவே இருக்க மாட்டேன். சிஎம்ஓட கூட்டுங்கிற விஷயத்த நான் விட்டுருவேன். இப்படியே போய் மேலிடத்துல முறையிடுவேன். அப்புறம் என்னோட சேர்ந்து இன்னும் சில பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லியே எல்லா காரியத்தையும் நீங்க சாதிச்சுக்கிறீங்கப்பா. இந்த விஷயத்துல இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ என்ன செய்ய நினைச்சி அதை தாராளமா செய். கம்மிதான், இதை விட நிறைய கிடைக்க போகுது. வாங்க வாங்க என்ஜாய். இனி இங்க ஒரு ஒயிட் ஹவுஸ் நாம கட்டிடலாம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு. சரி, கடலுக்குள்ள போயிடுச்சு. சரி, கோயிங் டு சி. இதை பார்த்ததுக்கான அடையாளமே இல்ல பாரு. அப்புறம் அங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. பியர் பாரு ஆண்டர்சனுக்கு, மசாஜ் சென்டர் ஜோயிக்கு, டீ கடை. அது அங்க தேவைப்படாதுல. இது எல்லாத்துலேருந்து கமிஷன் பணம் என் பாக்கெட்டுக்குள்ள. இதுல உங்க யாருக்காவது? அது எல்லாமே சரியா தான் இருக்கு, ஆனா தொடக்க விலை 10 கோடி ரூபா. அது உடனே கிடைச்சிரும்ல. கிடைக்காம எங்க போயிடும்?
செய்திகள். ஆலக்குழையில் ஒரு பேங்காக் அங்கு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக பூங்கா அமைப்பதாக இருந்தது. அதுல இப்போ 10 கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இன்னும் பல செய்திகள் வருகின்றன. போலியான பணத்தை கொடுத்து எல்லா மக்களையும் ஏமாற்றி பணத்தை பறித்து சென்றதாக இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி முதல்வரிடம் விசாரிக்க மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அதில் முதல்வர் கண்டிப்பாக பதில் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆலப்புழாயில் நடந்த பேங்க் கொள்ளை சம்பவத்தில் சந்தேகப்படும்படியாக 4 பேரை கைது செய்து உள்ளார்கள். ஆலப்புழாயில் உள்ள புது தொண்டு நிறுவனம் இவர்களை சுற்றி வளைத்து பிடித்தது. இருந்தாலும் அவர்கள் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுது அங்கு சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்கள் வெளியாகி உள்ளது. சார், என்ன நீங்க அடிச்ச கொன்னாலும் சரிங்க சார், நாங்க சொல்றதுல உண்மைதான் சார். சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார், சொல்றத கேளுங்க சார், எங்களை விடுங்க சார். உங்ககிட்ட உண்மை எப்படி வர வேண்டும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். உண்மையிலே இதான் சார் அங்க நடந்தது. நடந்ததை நான் சொல்லிடுறேன். Excuse me. Sir? என்ன சார் விஷயம்? Actually, I lost my key. Okay. என்னோட key தொலைஞ்சு போச்சு. இது இல்ல சார், வொர்க்ஷாப்ல வேலை பார்த்த பைய ஒருத்தங்க இருக்கு, அவனை நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். Okay. Yeah, yeah. I'll be there. I'm on the way. Yeah, within 10 minutes. ராஜேஷ், அது இருக்குல்ல, அதான் சார் வண்டி. என்னன்னு கொஞ்சம் பாருங்க சார். ஒரு நிமிஷம், நான் இப்போ ரெடி பண்ணிடுறேன். ஹலோ, யா, டெல் மீ மேன், ஹவ் ஆர் யூ? யா யா யா. ஒன்லி 10 லாக்ஸ். யா, ரெடி ஆயிடுச்சுல, நீ போய் சார் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு, போ. சார், பைக் ரெடி ஆயிடுச்சு சார். தேங்க் யூ. Thank you, good job. Thank you, sir. தங்கமான மனுஷன், பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன்.
எய்தானா புது புது வேஷமா போட்டுட்டு வர, எய்தா எங்க இருந்து தள்ளிட்டு வர. நான் இந்த மாதிரி பல வேஷங்களை அவதாரம் எடுப்பேன். வேஷம் எதா இருந்தாலும் வேலை முடியணும். போதும் போதும்டா, இதை எங்க இருந்து தள்ளிட்டு வர, அது எங்க இருந்தோ எடுத்த விடுங்களேன். இங்க பாருங்க, எப்பவும் கொடுக்கற மாதிரி கஞ்சத்தனமா கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்த வண்டி. பெரிய ரிஸ்க் தான்ப்பா. நாங்க இத பாட் பாட்டா பிரிச்சு விக்கிறதுல தான்ப்பா பெரிய ரிஸ்க். நீ இத திருடிட்டு வந்த வண்டி தானே? திருடிட்டு வந்த வண்டிக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கு. நான் அந்த வேலை தான் தருவேன். தா இது அப்படி பெரிதமே கிளம்பே. அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? அதெல்லாம் காட்டும் காட்டும், எனக்கு ஒரு வேலை இருக்கு. அண்ணா கண்டிப்பா இது முடியாதுண்ணே. போடா இங்க இருந்து கிளம்பே. அடுத்தடுத்த வண்டி கொண்டு வரும்போது பாக்கலாம். கிளம்பு. அண்ணா இது கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப அழகா இருக்கு இந்த பைக். இதை பார்த்தா உடைக்கிறதுக்கே மனசு வரல. இவன் இதை எங்க இருந்துதான் அடிச்சுட்டு வரான்னு தெரியலையே. என்ன ஆட்டோல வர? அது வந்து என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி இருக்கு பாப்பா. ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது பைக்க வழி வச்சுட்டு போனேன், திரும்பி வரும்போது வண்டியை காணும் பாப்பா. என்னங்க என்னங்க, அங்க பாருங்க நம்ம பைக். ஆமா அதேதான். இது எப்படி இங்க வந்துச்சு? அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. திருட்டு பயல, என் மருமக பைக்க திருடி என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஓடிட்டியா? நீ இமயமலையை அந்த பக்கம் பரட்டி வச்சிருவேடா. கொள்ளுங்கள அந்த பண்ணிய. ஹலோ, என்ன செய்யறதா சாரோட உத்தேசம்? அதுக்கு கண்ணியாரா? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த பையனை விட்டுட சொல்லுங்க. விடுடா, வா. சார் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இது எங்களுடைய பர்சனல் விஷயம். நீ யாருடா இந்த படத்தோட வில்லனா? வில்லனா உள்ள கதாநாயகனமா இருக்கிறேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த பையன் வேணும். முடியாது, இவ என்கிட்ட வாங்கின பணம் மொத்தத்தையும் கொடுத்தாதான் விடுவேன். இத சொல்லத்தானா சாரு வள நேரம் கம்பீரமா பேசுனது? திஸ் இஸ் மை கார்ட். நாளைக்கு ஆள் அனுப்பி பணத்தை வாங்கிக்க. ஓகே, எனக்கு தேவையானது கார்டு கிடையாது, கேஷ். இல்லைன்னா வேணா கூட்டிட்டு போயிடுவேன். முடிஞ்சா இவனை கூட்டிக்கிட்டு போ. இந்த திருட்டுனா என்கிட்ட அட்வான்ஸ வாங்கிக்கிட்டு
வண்டிய திருடி அந்த ராவுத்தர் கிட்ட வச்சிருக்கா. ஓ, அவ்வளவுதானா பிரச்சனை? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. எங்க ஏரியால வந்து பிரச்சனை பண்ணுன? ஏய் ஏய், டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆ, வெரி குட். இந்தா. டேய், கத்தியறா கத்தியறா கத்தி எடுறா சொல்றல, கத்தி எடுறா. டேய், இது துப்பாக்கிடா, கத்திய எடுறா. ஏய், விடுற விடுறாங்கல. பணம் வேணும்னா நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கன்னு சொன்னேன்ல. ஊரையில உனக்கு யாரடா வண்டியில? ஏய், யாரடா முதல்ல வண்டியில? சீக்கிரம் வாடா, என் ஒரே மகன் தானே நீ. எல்லா ஏரியாவும் என்னோட கண்ட்ரோல்ல தான். ஊரையில உனக்கு யாரடா வண்டிய? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்க. இப்ப நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதும், உனக்கும் பணம் கிடைக்கும், அதுவும் லட்ச லட்சமா. எப்படி சொல்றேன்? அந்த மாதிரி இல்லடா. டேய், அது இந்த பக்கம் வரடா. டேய், சொல்றத கேளுடா. டேய், இந்த பக்கம் மாட்றா, இந்த பக்கம் மாடி, சொல்றத கேளு. ஏன்டா இந்த பக்கம் மாடிச்சு கோல் போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா? விளையாடுறான்ல விளையாட்டு. இவரே அம்பையர். ஐயோ, இவனுக்கு எதுக்கு இந்த நேரத்தில் இந்த பக்கமா வரானுங்க? ஏய், தள்ளுற தள்ளுற. ஏய், தள்ளிப்பா தள்ளிப்பட. அது அங்கதான் உட்காந்துருக்கான். நேரம் முன்னாடியே போய் நிறுத்து. எதுக்குடா இங்க உட்காந்துருக்க? சும்மா தான் சார். என்னடா வியாபாரம் பண்ண வந்தீங்க? இல்ல சார், நான் அதெல்லாம் விட்டுட்டேன். பேக்ல என்னடா? ஒண்ணு இல்ல சார். பேக காட்டற பாக்கலாம். இஞ்சி மிட்டாய் சார். இஞ்சி மிட்டாயா? நீங்களே பாருங்க சார், இஞ்சி மிட்டாய் தான் இருக்கு. என்னடா வியாபாரம் எல்லாம் நிறுத்திட்டியா? இது உண்மையிலே இஞ்சி மிட்டாயா இல்ல வேற ஏதாவது ஹெராயினா? சார், நான் அதான் தொழில் பண்றதை விட்டுட்டேன்னு சொன்ன இல்ல சார். ஏன் மூச்சுக்கு எவன் சார் ஹெராயின் தருவான்? கஞ்சாவே தரமாட்டானுங்க. யோ, வாயா. கஞ்சா எப்படி இஞ்சி முட்டாயா மாறுச்சு? என்ன ஒரே மாயாஜலமா இருக்கு. என்னையா என்ன அப்பத்துல இருந்து குருகுரு பாத்துக்கிட்டே இருக்கிற சொல்ல மாட்டாரு. இது நம்ம பொய்யாச்ச. ரொம்ப நன்றி தலைவா. போலீஸ்காரங்கிட்ட பேக்கு மாட்டியிருந்தது ஏன் பேக்கு காலியாயிருக்கும்? இஞ்சி மிட்டாயை வைத்தா 50 பைசா கூட கிடைக்காது. அதை வச்சு எப்படி காலம்பெல்லாம் வாழ முடியும்? தலைவர் பெரிய இடம் தான் போல இருக்கு. காரில் ரொம்ப பெருசாக இருக்கு. ஆமாம், நீங்கள் யார்? என் கூட வாழா யாருன்னு சொல்லுங்க. வா. இந்த கார்லியா? படகுல சார், ஃபர்ஸ்ட் டைம். இந்தி பட ஹீரோ மாதிரி இருக்காரு. Thank you.
ஹலோ மச்சி, பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி தெரியல. இவர் சொல்றது எல்லாத்தையும் முழுசா நம்ப முடியல. என்ன இருந்தாலும் அவர் நம்மளை காப்பாத்திருக்காரு மச்சான், நம்ம அவர் முழுசா நம்பலாம். நம்பிக்கை அதுதான வாழ்க்கை. ஒருவேளை பிரச்சனை வந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்திச்சுக்கலாம். எதுவும் குழப்பிக்காத, பாத்துக்கலாம் விடு. சுத்தம் போயிட்டு உடனே திமுரு ரொம்ப பீர் ஈர் வாங்கிட்டு மச்சான், சும்மா வந்துடாத மச்சான், நீங்க உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அண்ணா, ரெண்டு கேஃப். டேய் மச்சான் வாடா. டேய் இங்க இருக்குறவங்களா பயங்கர பந்தா பண்றாங்க மச்சான், டூப்ளிகேட் வேற. நான் வெளியில போய் நல்ல சரக்கு வாங்கி தரவா. என்னடா வாடா, சீக்கிரமா பயங்கர குளிரா இருக்கு மச்சான், வெளிய வா, நல்ல ஹீட்டா இருக்கு, ஜாலியா இருக்கு மச்சான். நீ தான சொன்ன ஏசி பார்ல பீர் அடிக்கலாம்னு, இப்போ என்ன சொல்ற? எது ஆகாம இருக்கலாம், சீக்கிரம் வா வாடா. ஏய் ஸ்டாப் தேர், ஒன் மினிட். மன நீதா சீக்கிரமா உனக்கு மேஜிக்கலா நீங்க தோட பர்சு, இது எப்படி ஏன் பாக்கெட்ல வந்தது? நான் மேஜிக் பண்றேனா? டேய் பொண்ணு, ஒட்டு போயிடாத. என்னாச்சு? இந்த அவனோட பர்ஸ். இவாட்டே போட்டு பர்ஸ் என்ன எது கடிக்கிறீங்க? அதான வந்த நீ, நான் பர்ஸ் அடிச்சு நீ பாத்தியா? நான் திருடுறது இல்ல, பேச்ச போறலாம். அவ்வளவுதான். ஐயோ அம்மா, மிஸ் ஆனது நான் வேணா தரேன் சார். ஏய் போய் தர. எம் மேல கை வச்சிட்டல நீ? அவன் அடிச்சு ஒரு பீரோ கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போயிடும். ஓகே ஓகே, நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. ஐயோ டேய் டேய், உமா போலமாம போய்கிட்டே இரு ராஜா. டேய் மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, டட்டடியா வாங்கடா, ஓடி ஓடி வாங்கடா, பத்தலடா. டேய் டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? தெரியாது. எங்க ஏரியாக்கு வந்து பாரு நீ. எங்க வரணும் சொல்றா? எங்க வரணும் நான் சொல்றேன்டா உனக்கு, நான் சொல்றேன் சார். வேண்டாம், தாங்க மாட்டேன். பஞ்சு டைலாக் பேசிக்கிறேன் சார். சும்மா வாய் உதார விடுறா விடு. ஏய் எங்க மேல கை வச்சுட்டல நீ? ஏய் உன்ன கொல்ல விட மாட்டேன், கொல்ல வெயிட் பண்ண. டேய் ஏய் மச்சான், அங்க பாரு அந்த ஆளு. யாரா? டேய் யாரும் தெரியலையா? நம்மள பார்ல வச்சு அடிச்சோம்னா அந்த பரதேசி தான். எங்கடா? டேய் வந்து நிற்றா, நிற்றா. நீ எங்கடா போற? அடறா கொய்யாடா. ஏய் சும்மா இருடா, வேணடா, உங்க கிட்ட மோதாத விட்டு. ஏய் என்ன தடுக்காதடா, அடி விழுந்தது உனக்குலடா எனக்கு. அம்மா, இதுக்கு கண்டிப்பா அவனோட குடல உருவாம நான் விட மாட்டேன். நீ திரும்ப அவன் அடிச்சானா? நீ தேவையில்லாம என்ன தடுக்க பாக்காத. நான் யாரு என்னங்கறது நீ என்னை கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற. வேணா என் கூட வா. பாம்பேல நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு. சரி, நீ போய் வாங்கிட்டு வா. என்ன நீ அடிச்சல? என் மேல கைய வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு எவனும் போனதே இல்லடா. முதல் முதலா நீ தப்பிக்கலாம் பாத்தியா? ஆம்பளை அந்த இப்படா பாக்கலாம், அடரா பாக்கலாம். ஐயோ ஐயோ, அண்ணே 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 அண்ணே, தெரியாம அண்ணே அண்ணே, ஆள் தெரியாம வச்சு அண்ணே அண்ணே அண்ணே, அடிக்காதீங்க. அவனை விட சொல்லியா? ஹலோ, போதுண்டா, போது விடுங்க.
இவனுக்கு என்ன ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு போனானா? மச்சி கொஞ்சம் கை கொடு மச்சி. அம்மா ஏமா அப்பவே சொன்ன கேட்டியாடா நீ? அவ பின்னாடி இவ்வளவு பெரிய தொண்டர்படா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். அம்மா என்ன இடி இடிக்கிறானுங்கடா அப்பா. ஏம்மா என்னடா முதுகுல பத்து போடுற அளவுக்கு எழுந்திருக்க போல. ஐயா அங்க என்ன இல்ல இனிமேலும் கை வைக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. இந்த காடை வச்சுக்க, ஒருவேளை இது உன் வாழ்க்கையே மாத்திடலாம். அடே கொஞ்சம் வாடா. சரி நான் கூப்பிடுறாரு. ஐயோ அம்மா, ஒரு அவசரத்துல நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டா, அதுக்காக அது உண்மையு நம்பி இருந்தா சீரியஸாவே நீ வராம இருந்துட்டல. நீ தானடா சொன்ன பாம்பேல பெரிய ஆளுன்னு. நான் பெரிய ஆளுன்னா உங்ககிட்ட சொல்ல, ஆனா பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரு ஆசை மட்டும் எனக்கு இல்லாம இருக்கு. அம்மா சாதி அட பருவாவி. அசரி எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காக அடிச்சுட்டு போனோம்? விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனா நம்ம போய் அவரை பார்க்கலாமா? என்ன சொல்ற? என்ன ரெண்டு பேரும் முடிவு எடுத்திருக்கீங்க? சாரி சார், எங்களால அது முடியாது சார். நாங்க வேணா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். டேய் வாடா வாடா. என்னடா வாடா வாடா நீ சொல்லே வாடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்கு கடவுளா கொண்டுவது ஒரு சான்ஸ் ஆயிது. அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கான பணத்தை போட்டுட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி ஆம்பளை மாதிரி நிக்கலாம் உனக்கு. இருந்தாலும் இந்த பேங்க் ராபரிங்கிறது ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் தாண்டா, ஆனா ரிஸ்க் எடுத்தவ மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய ஆளா வந்திருக்கான். சரியா வரோங்கற என்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தா போதுமாடா நமக்கு? நம்மள பணக்கார ஆவேண்டா. ஒரு தடவை வேணா யோசிச்சு பா. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். வரியா வா வாடா. என்னடா நீ சார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க ரெடி சார். குட். நான் பாம்பே இருக்கும் போது இந்த மாதிரி தான் நிறைய பேங்க் ராபரிஸ் எல்லாம் செஞ்சிருக்கியா? இல்ல, பேங்க் ராபரிஸோட சிடி எல்லாம் பாத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். இந்த பேங்க் ராபரிங்கிறது சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைக்காத. This is highly risky job. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு இடத்துல பசங்கனாலும் அப்படியே சரிஞ்சிடும். Everyone should be very careful, okay? இந்தால இங்கிலீஷ்ல பேசுறது தான் எனக்கு பயமா இருக்கு. வாய் வச்சிருக்கு சும்மா இருக்கியா? தும்பா. இல்ல வா. Have any doubt? Sir. What? No, sir. No, no, no. Anyway, இந்த ஆபரேஷன்ல நாம ஜெயிச்சா நமக்கு கிடைக்க போறது பல கோடிகள். என்னைக்குமே ஒரு சரியான பவர் இருக்கு. அம்பானில இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் பணம் போதுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. பணம் கிடைச்சதுன்னா நாம மனசு மாறலாம். ஆனா ஒண்ணு, நம்மளோட மனசு மட்டும் மாறவே. எங்க மனசு கண்டிப்பா மாறாது, ஆனா இவனுங்களோட மனசு மாறினாலும் மாறும். பணத்தை பார்த்தோம்னா மனசு மாறுறவங்க இல்ல நாங்க. சும்மா வார்த்தை விடாத. கைய விட்டாருங்க. இனி ஒவ்வொரு நிமிஷமும் வேலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்ற வேலைகளை ரொம்பவும் கவனமா செய்யணும். கொஞ்சம் டைமிங் தவறினாலும் நம்மளோட ஆபரேஷன் சிக்கலாயிடும். நாளையில இருந்து பேங்க் உங்க எல்லாரோட கண்ட்ரோல்ல இருக்கணும்.
ஒரு செக்யூரிட்டி அவன் வீட்டுக்கு துப்பாக்கி வச்சிருக்கான்டா மச்சான். பாத்ரூம் எங்க இருக்கு பாரு. What can I do you sir? உங்க குரல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? Please sit down. Ah, okay. Sit down sir. Ah, okay. அது வந்து நான் தந்த அதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கொடுப்பீங்க? What? அதாவது டெபாசிட்க்கு பண தந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். Sir, do you have any account this bank? No. No. No, no, no. Yes. Yes? Yes. Sir, எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறதா இருக்கீங்க? ஓவராக இருக்கா? ரெண்டு கோடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன் மினிட் ப்ளீஸ். சும்மா குணிஜி எதையை பார்த்துக்கிட்டு இருக்காமா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருடா. போய் வாட்ச் பண்ணுறோம். பணத்தை பார்த்து எதை ஏமாத்திடுவாங்களா? இங்கே ஒரு கேமரா இருக்கு. இதை அடைச்சிட்டாலே போதும். அட, இங்க ஒன்று இருக்கா? எங்க உங்க பேர் என்னங்க? ஹேமா. ஹேமா? அதான் உங்க நேமா? ஏய், குட்டியை பார்த்தேன், குட்டி கலவரம் பண்ணாத கண்டுபிடிச்சிட போறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பேங்க உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். செக்யூரிட்டி நல்ல பேரு. செக்யூரிட்டியா பேரு? இல்ல, ஜோஸ். ஜோஸ் நல்ல பேரு தான்ல. மிஸ்டர் ஜோஸ், இந்த பேங்க்ல செக்யூரிட்டியா இருந்தா என்ன சம்பளம் கிடைக்கும்? ஒரு 6000 ரூபாய் தருவாங்க. 6000 ரூபாயா? ஓ பெச்சார. அப்படின்னா இந்தியில கஷ்டம் அப்படின்னு சொல்ல புரியுது உங்களுக்கு? இதே பாம்பேலன்னு வச்சுக்கியே. தேவையில்லாம அவங்க கிட்ட இருந்து அடி வாங்கி சாகாத. லத்தி வச்சிருக்கான் பாரு. பாம்பேல எங்களுக்கு 2-3 பேங்க் இருக்குன்னு சொல்ல வந்தேன் மிஸ்டர் ஜோஸ். 2 வாரத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு சொந்த பேங்க் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? அப்ப நீங்க தான் எங்க பேங்கோட செக்யூரிட்டி கார்டு. இங்க தரத விட 2 மடங்கு சம்பளம் அதிகம். தேங்க் யூ சார். மிஸ்டர் செக்யூரிட்டி, ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா இந்த மாதிரி பேங்க் ஆரம்பிக்க முடியுமா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இதெல்லாம் தெரியாமையா செக்யூரிட்டி வந்து நிக்கிறேன்? ஓவர் பிச்சாரே. அப்படினா கொச்சி நகி பாரதேசி. அது சரி, இந்த பேங்கோட சாதி கையில இருக்க? என்ன கேக்குறீங்க? இல்ல சும்மா பாக்குறதுக்காக தான், டூப்ளிகேட் எல்லாம் செய்யறதுக்கு இல்ல. இந்த பேங்கோட சாவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படியா? ஆமாண்டா, உண்மைதான். இந்த பேங்கோட சாவி என்கிட்ட இல்ல. சாவி இல்லாத நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டியா? சாவி எல்லாம் வாங்கி கையில வைக்கணும்ல. இப்பவே எங்க பேங்க்ல இருந்து நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன். உள்ளுக்கப்பட்டே கமீனே பட்மாஷ். செக்யூரிட்டியா? செக்யூரிட்டி. You are giving high interest for our prime customers like you. புரியலங்க சார். உங்கள மாதிரி பிரைம் கஸ்டமருக்கு நாங்க தரது அதிகப்படியான இன்ட்ரஸ்ட் சார். அதாவது 15% வரைக்கும் சார். ஏய், நம்ம போலாம் வா வா சார். எப்ப வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போறீங்க? அடுத்தன வந்து கட்டிடுவேன். ஆ சார், யுவர் कांटेक्ट நம்பர் ப்ளீஸ். அதுக்கு நான் தரலமா தர 9894. என்னடா பண்ற நீ? அழகாகதன்னு சொன்னா சரி விடு. ஃபோன் நம்பர் கொடுக்காத, பொண்ணுங்க நம்ம அழகா இருக்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான். ஷாக்க கோர ஷாக்க கோர. நீ அடிக்கிற உடம்பு ஃபுல்லா கொழுப்பு ஏறிட்டுக்குது. குண்டாம இருக்கிறான் பாராம அண்டா. எவ்வளவுதான் நடக்குது அம்மா? எதுக்காடா இவ்வளோ மேல கொண்டு பிளானிங்லாம் பண்றீங்க அம்மா? மடக்கவே முடியலடா எப்பாடே. ஏண்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஐயோ, கீழே வச்சா என்னடா உங்களுக்குலாம்? ஐயோ அம்மா, உன்னை போல் ஒருவன்ல கமலஹாசன் பண்ண வேலைடா இதெல்லாம் ஐயப்பா. ஐயோ டைமிங் மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே பாழா போயிடுன்னு சொன்னாரு. இவன் எப்படி டைமிங்கை ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தியா? இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்ண போறோன்னு தெரியல. ஐயப்பா ஐயா, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோ தெரியுமா? நீ பாய பாத்தியா? இல்ல மச்சான், நான் பாக்கலடா.
என்னால முடியலடா மச்சி. டேய், இந்த 10-15 மாடி ஏறி வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கல்ல சாப்பிட்டது எல்லாமே ஜீர்ணமாயிடுச்சு. மச்சான், ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்குதாடா? இருக்குதுடா. இருக்குதா? எங்க? தோ கீழ கடை இதுல எடுத்து சாப்பிடு. காமெடி பண்ணது மச்சான், பயங்கரமா பசிக்குதுடா. பேந்த பேந்த மூச்சு நிக்கிறாம சீக்கிரமா போய் சாப்பிடறதுக்கு வாங்கினோடா. நான் என்ன வீட்டு வேலைக்காரனா? நானும் உன்ன மாதிரி இந்த ராபரி கம்பெனியோட ஸ்டாப் தான். வேணா நீ போய் வாங்கிட்டு வாடா. அவன் என்ன சொல்லிட்டா நீ இப்ப இப்படி கோவப்பட்டு இருக்க? இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. நாம ஒண்ணு பண்ணலாம், இந்த வேலையை இதோட விட்டுடலாம். உங்களை வச்சு இந்த ப்ராஜெக்ட பிளான் பண்ணனே நான் தான்டா முட்டாள். உங்களுக்கு உங்க வழி, எனக்கு என்னோட வழி. குட் பை. ஐயோ, இந்த ப்ராஜெக்டால தான் என் வாழ்க்கையை தொடங்க போகுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராது. டோன்ட் ரிபீட் இட். உங்களை நான் நம்ப முடியாது. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா நடக்கவா? இதுக்கப்புறம் சண்டே போட மாட்டோம் தெளிவா? இட்ஸ் ஆல் ரைட். முதல்ல உங்களுக்குள்ள சாரி கேட்டுக்குங்க. ரொம்ப ஜாலியா கொண்டாடலாம். புல்பாட்டில் சரக்கு கைத்தட்டி அழைக்கையிலே பாத்தோடா மப்பேத்த இதயந்தா துடிக்கையிலே டஸ்மாக்கு இனி எதுக்கு தென்னங்கள் இருக்கையிலே மப்பேத்தி ஜோரேத்து ரெக்க கட்டி பறந்திடுவோ. புல்பாட்டில் சரக்கு கைத்தட்டி அழைக்கையிலே தளம் போடும் அலைகளை பார் தள்ளாடி மேதக்குது எங்களை போல். தளம் போடும் அலைகளை பார் தள்ளாடி மேதக்குது எங்களை போல். கவலை இன்றி கூத்தடிப்போம் கடலில் அலைகள் ஓயும் வரை. கவலை இன்றி கூத்தடிப்போம் கடலில் அலைகள் ஓயும் வரை. பலவீச நீ வாடா மீன் பிடிக்க கை கொடுதா. சுடு சொல்ல எதுவும் இல்ல, தனக்கு அடிக்க நேரம் பத்த. பச்சை வயல்கள் கம்மாக்கற இந்த சுகம் வேறெங்கும் இல்ல.
பச்சை வயல்கள் கம்மக்கர, இந்த சுகம் வேறெங்கும் இல்ல. தென்னை மரத்தில் ஏறிடலாம், களவாடி கள்ளு குடித்திடலாம். தென்னை மரத்தில் ஏறிடலாம், களவாடி கள்ளு குடித்திடலாம். மதுக்கடையே தேவையில்ல, பிரீசரக்கு கிடைக்கையில. பாரத நாட்டின் சிறந்த குடிமகன் பட்டம் பெறும் வரை குடிப்போம். உள்பாட்டில் சரக்கு கைத்தட்டி அழைக்கையிலே, மாத்தோழா மப்பேத்த இதயந்தான் துடிக்கையிலே. டாஸ்மாக்கு இனி எதுக்கு தென்னங்கள் இருக்கையிலே, மப்பேத்தி ஜோரேத்து ரெக்க கட்டி பறந்திடுவோம். மாட்டணும்டா போலீஸ். நம்மள இன்னைக்கு முறுக்கு மாதிரி புழிய போறானுங்க. எங்கிருந்துடா வரீங்க எங்களுக்கு மட்டும்? நாங்க ஏதோ அறிவு இல்லாம தெரியாம. அறிவு இல்லாம தான் நீங்க பாதி ராத்திரியில பீர் பாட்டில வச்சுக்கிட்டு குத்தாட்ட போட்டுட்டு இருந்தீங்கல்ல? சரிதானே நான் சொல்றது? 75J பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன், புரியுதா? என்னடா சிரிக்கிறீங்க? தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியா சார். 2000 ரூபாய் அபராதமும் 3 மாசம் கடுங்காவல் தண்டனை. சார் அவ்வளவுலாம் கிடையாது சார், 1000 ரூபாய் தண்டனை, 1 மாசம் சிறை தண்டனை. சையது, நான் இவ்வளவு பயமுறுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அப்படின்னா 6 மாசம் சிறை, 6000 ரூபாய் ஃபைன். எப்படி சார் நம்ம பில்டப் கரெக்டா இருக்குதா? I will call you back. சார் அந்த ஜீப் இங்கே இருக்கட்டும், அதை பார்த்தா அவர் பயந்துருவாரு. ரெண்டு பேர் போங்க.
தலை, தலை எங்க இருக்கீங்க? தலை, அட எங்க போயிட்டாரு இவரு? தலை, ஏண்டா போலீஸ் எங்க கூட்டிட்டு வந்தீங்க? தலை, நேத்துக்கு ராத்திரி எங்களை போலீஸ் பிடிச்சது, பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்னானுங்க. நாங்க வேற நேத்துக்கு சரக்கு அடிச்சு தான் மாட்டிக்கிட்டோம். நாங்க எங்க தலைவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம் சார். நீங்க இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். நீங்க ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க, கொஞ்சம் வந்து சொல்லுங்க தலைவர். ஆமா, சும்மா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருங்க. நான்சென்ஸ் போடா. நீங்க வாங்க தலை. வாங்க தலைவர். இவன் நாயா கொடிமரம் மாதிரி இவ்வளவு வயதா இருக்கான். இதான் உங்க தலைவரா? இங்க பாருங்க பாய், பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல இவங்க நாலு பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தலைக்கு 700 கணக்கு பண்ணி 2800 சாரோட கையில வச்சு நீங்க திருச்சிருங்க. சாரோட பொண்டாட்டிக்கும் அப்புறம் இல்ல என் பொண்டாட்டிக்கு சேர்த்து புடவ வாங்கணும். ஹெல்ப் பண்ணுங்க. இது அறிவில்ல, இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்றது. நீ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன். செம்ம பாட்டு வாங்க போறோம். கொஞ்சம் மறைச்சு நின்றாடி. பொறுமையா இருக்க முடியல இந்த ஒரு நாள் போச்சுன்னா கோடி கணக்கில் உங்க கையில வந்து விழப்போகுது. இல்ல நல்லா கேட்டுக்குங்க, ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு தரப்போறேன். அதை ரொம்பவும் கவனமா கையாளணும். ஓகே. அட கடவுளே, 10 பரோட்டா போட சொன்னா நான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். ஒரு மனுஷனே கொல்றதுக்கான துப்பாக்கி என்கிட்ட இருக்கு. அட கடவுளே. ஏய், ஹலோ. ஏய், நானே கூப்பிடுறேன். ஆஹா, இங்க தான் இருக்கானா? ஏய், வித்யா கூப்பிட்டுருந்தா. நாங்க ஓடி போக பிளான் பண்ணிட்டோம். நாளைக்கு ராத்திரி அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. பேங்க் ராபரி முடிஞ்சதும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவேன். அங்கிருந்து நாங்கள் ஓடிடுவோம். டேய் மச்சான், நிலமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஓட தான் போகிறோம். ஊரை விட்டு வா. உன்னை அப்படியே கழுத்தை நினச்சி கொன்றுவேன். டேய், அது இல்லைடா, நம்ம இந்த பேங்க் ராபரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணலாமே. என்னடா இப்படி திடீர்னு பேசுகிறேன்? அது இல்லைடா, ஒருவேளை நம்ம மாட்டணும்னு வையேன், கண்டிப்பாக உள்ள போயிடுவோம். நமக்கு இதெல்லாம் தேவையாடா? நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா இஷ்டம் போல செய். எனக்கு
டைம் 10:15 ஆகி போச்சு. நம்ம இன்னொரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? மிஸ் கால் பண்ண போதுமா? இதுல பேலன்ஸ் இல்ல, அவர் திரும்ப கூப்பிடுவாரு. கஞ்ச பிசினஸ் பண்ணி போனக்குறா. இதுக்கு ஏன் கோவப்படுறான்? அவர் போன் எடுக்கலையே. பா எடுக்க மாட்டாரா? இதைத்தான் நானும் தமிழ்ல சொன்னேன். என்னடா? அவன் கூப்பிடறான். நம்ம என்னாச்சு? கிடைக்கலடா. மறுபடியும் ட்ரை பண்ணு. ம் அவா வாடா. என்னடா என்னடா டேய், இங்க ஏதோ பிரச்சனை நடக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஃபுல்லா ஆளுங்க கூடி இருக்காங்க. சீக்கிரமா போயிடலாம். வண்டி எடு, வண்டி எடு, வண்டி போயிடலாம். அங்க இருந்து சீக்கிரம் போ. போடா போடா, பிரச்சனை தான். சீக்கிரம் வண்டி எடு, வண்டி எடு, போ போ போ. எடுறா எடு. ஏ, இங்க என்னடா ஒரே கூட்டம் ஆகுது? வழி விடு, வழி விடுங்க, தள்ளி நில்லுங்க. எல்லாரும் உங்களை தான், தள்ளி நில்லுங்க. சார், சார் சுதாகர் சார், சார் கருத்தரம் சார், ஏன் சார் கூடு போட்டுருக்க? ஏன் சார் இந்த நேரத்தில்? சார் எங்களுக்கு என்னப்ப தெரியும், நாங்களும் உன்ன மாதிரி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு. சார் பூட்டை தரங்க சார, சார் 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 யாராவது பூட்டை தரங்க சார், கருத்தரம் சார், சார் செக்யூரிட்டி வந்துருங்க சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நாளைக்கு இந்த பேப்பர் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வா. சார் நீ எங்க பார்க்க? நெடுமுடியில இருக்க சார. உடனே நீ ஆக்சி பேங்க்கு கிளம்பி வா. அந்த ராபரி நடந்திருக்கு. என்ன ஆக்சி பேங்க்லயா? உடனே போனோம். இப்ப போறோம் சார். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓடிட்டு வா. Thank you.
நீங்க யாரு? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நாம யாருமே போன்ல கூட கான்டாக்ட் பண்ணி பேசிக்க கூடாது. ஜாக்கிரதை. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஹரியா. சரிங்க சார், செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், ஓகே சார், வண்டியில் போகலாம். வணக்கம்.
முக்கிய செய்திகள். நமது காவல்துறை மீண்டும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. ஆலப்புழையில் இருக்கும் ஆக்சிஸ் பேங்கில் கொள்ளையடித்த 4 கொள்ளையர்களை காவல்துறை பிடித்துள்ளனர். ஆலப்புழையில் இருக்கும் சிறப்பு காவல்துறையினர் தான் இதை செய்து முடித்திருக்கிறார்கள். பேங்கில் இருந்த CCTV கேமரா தான் கொள்ளையர்களை பிடிக்க மிகவும் உதவியாக இருந்துள்ளது. வேலையில்லாத வாலிபர்களான தும்பா, பாம்பே, சிட்டி, ஆனந்த் இவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றம் போலீசாருக்கு 3 கால அவகாசம் கொடுத்து இவர்களை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. ஆக்சிஸ் பேங்க் கொள்ளையர்களை திறமையாக பிடித்த காவல்துறையினரை உள்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் பாராட்டியிருக்கிறார்கள். வானிலை, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. உண்மையே நடந்ததுதான் சார் சொல்றோம். நாங்க இல்ல சார் பேங்க் கொள்ளையடிச்சது, அந்த அண்ணன் அப்படி செய்ய சொன்னாரு. நீ சொல்ற இந்த பொய்களை நம்புற அளவுக்கு நாங்க ஒண்ணும் புண்ணாக்கலடா. மரியாதையா சொல்லு, நீங்க கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எங்கடா இப்ப வச்சிருக்கீங்க? சார், நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட சரி, சத்தியமா நாங்க சொல்றதுதான் சார் உண்மை. நாங்க எதுவுமே செய்யல சார். சொல்லுடா சார், சொல்றேன் சார். ராபரி பண்றதுக்காக சார் நாங்க 4 பேரும் பேங்க்கு போனோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்து பேங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அவங்க எல்லாம் யாருடா? அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், அது அவங்களுக்கு தான் தெரியும். உன் வாயில இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும் நல்லா தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை விட்டுருங்க சார், நாங்க எல்லாரும் அப்பாவீங்க சார். சார் யா வேணாயா போர், இவனுங்க பணத்தை கொள்ளடிக்கலாம் தானே சொல்றாங்க. இவனுங்களை தயார் பண்ண இவங்க தலைவனை தூக்கே. சார், அந்த ஆளு இப்ப எங்க இருக்கான் எனக்கு தெரியல. சத்தியமா தெரியாது சார், தெரியாது சார். அவன் எங்க போய் தொலைஞ்சான எங்களுக்கு தெரியாது சார். உங்க தலைவனோட போட்டோ ஏதாவது உங்க கையில இருக்குதா? எங்கிட்ட இருக்கு சார். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க பாய்? ரொம்ப நேரமா மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அவனுக்கு தானே நமக்காக மாட்டிக்கிட்டவனுங்க. சிக்கிக்கிட்டவங்க இல்ல, நான் சிக்க வச்சவங்க. இவங்க 4 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த ராபரி கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்கு அண்ணா உங்களுக்கு ஏதாவது முன்விரதமா இருந்தது? ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? எம்எல்ஏ மிஸ்டர் கோரா. தம்பி, நான் தான் எம்எல்ஏ கோரா பேசுறேன். ஏய், அரே கோரா சாப் கைசே. அச்சா அச்சா, கோரா சாரா? அந்த காலனிய காலி பண்றதுக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலா இருந்தது இந்த 4 பேர் தானா? இவங்கள முத ஆளு தும்பா, அடிக்க சொன்னா கொண்டுட்டு வருவான். கோரா ரொம்ப பயந்துகிட்டு இருந்தது இவனை ரெண்டாவது சிட்டி காலனில ரொம்ப சப்போர்ட் உள்ளவன் தான்.
இவன் சொன்னா அந்த காலனியில மறுபேச்சு இருக்காது. அடுத்து ஆனந்த் பாம்பே, இவங்களும் கோராவை அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் செஞ்சாங்க. தேரியில வெவ்வேறு பகுதியில இருந்தவங்களை ஒன்னா சேர்த்து அழிக்கணுங்கிறது தான் என்னோட ரிஸ்க். அது மட்டும் இல்லாம பூங்காவனம் ப்ராஜெக்டுக்கான 10 கோடி ரூபாய பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கவும், அதுவும் இல்லாம இந்த 4 பேரை தண்டிக்கவும் அந்த கோரா தான் என்னை இங்கே வரவழைச்சான். இன் கண்டிஷன் ஆஃப் அன் ஈக்குவல் ஷேர். அதனால தான் நான் இந்த 4 பேரையும் முன்னாடி நிறுத்தி இந்த ராபரியை நடத்துனேன். பாய், அடுத்து என்ன பிளானு? நீங்கள் இங்கேருந்து இறங்கி போயிடுங்க. இனியும் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. வண்டியை நிறுத்து. சொன்னபடி நடந்துக்குங்க. ஓகே பாய். சார், யா இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் பின்னாடி இருக்காயா? சார், கிடைச்ச ஆதாரம் விசாரணை எல்லாம் வச்சு பார்த்தா இவங்க 4 பேர் தான் இந்த ராபரியை பண்ணிருக்காங்க சார். அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு அடிச்சாலும் அவனுக்கு பண்ணலன்னு தானே சொல்றானுங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட இவங்க 4 பேர் கொள்ளையடிச்சதுக்கான சாட்சி இருக்கு சார். அவங்க சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கலாமா பாரிய? எஸ் சார். என்ன தலைவரே, நேரம் இவ்வளவு ஆச்சு இன்னும் அந்தாலும் காணுமே. ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு அந்தாலும் போயிருப்பானா? என்கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவானா? டேய், என்னை பத்தி நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருந்த இந்த கோரா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கன்னா, இது ஒரு நாள் முயற்சி கிடையாது, பல நாள் முயற்சி. வேலைங்க பலவும் பார்த்துருக்கேன். அடிக்க வேண்டியவனை அடிச்சிருக்கேன், கொலை செய்ய வேண்டியவனை கொன்னு புதைச்சிருக்கேன். இப்ப இந்த தம்பிய பத்தி சொல்றேன். டேய், நாங்க இன்னைக்கு நேற்று தொடங்கின பிசினஸ் இல்லை இது. தம்பிங்க வரேன்னு சொன்னா வந்துருவான். சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறான் பாரு தம்பி. நமஸ்கார் கோரா பாய். நமஸ்கார். 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 வேலையெல்லாம் ரொம்ப சுலபம் முடிஞ்சிருச்சு போல. தேரமா சார் இல்ல நீ? எனக்கு தான் நல்லா தெரியுமே, தம்பி கிட்ட ஒரு வேலையை சொன்னா அது தெளிவா முடியும்னு. எந்த வேலை கொடுத்தாலும் அது சுலபமா முடிச்சிருவேன்னு தெரியும். அதனால தானே என்னோட எல்லா பிசினஸையும் உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கிறேன். அவன் சொன்னா தம்பி நம்மள ஏமாத்திடுவான்னு. அவன் சொன்னது உண்மைதானே? என்ன தம்பி காமெடி பண்றீங்க? என் வார்த்தையை நம்பின அந்த 4 பசங்களை நான் ஏமாத்தினேன்ல பேங்க் ராபரி கேஸ அவங்க தலையில ஏத்தி விட்டு நான் தப்பிச்சிட்டேன். அது பெரிய நம்பிக்கை துரோகம் தானே? ஓ, அத சொல்றியா? அட, அந்த காலையில அவங்க என்ன எதிர்த்து நின்றவங்க தானே. அதுக்காகத்தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் கொடுத்தேன். அவனுங்க வெளியே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவங்க வெளியே வர்றதுக்குள்ள நாங்க பூங்காவை கட்டிடுவேன்ல. சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு பொழப்ப தேடி இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதான் அவங்க செஞ்ச தப்பா? அதுக்காகவா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை? என்ன தம்பிக்கு அவங்க மேல திடீர் பாசம் பொங்குது? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிம்பத்திய நான் பார்த்தது இல்லையா? என்ன பண்றது, மனசுல ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கேன். என்ன நம்பின 4 நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டதுக்கான குற்ற உணர்வு எல்லா குத்தத்தையும் ஒத்துக்கிட்டு நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலாம்னு இருக்கேன். ஓ பஷீரே, போயா தடுக்கல. நோட்டோரியஸ் கிரிமினல் ஷாஜி தம்பி அரிச்சந்திரனா மாறலாம்னு பாக்குறாரு. தம்பி அரிச்சந்திரா, நல்ல முடிவு தான் இது. கோரா சார அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லல. 1000 குற்றங்கள் நாம செஞ்சிருந்தாலும்
என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? எனக்கு நல்லது செய்தாண்டா உன்னை இங்க வர வச்சேன். அதை விட்டுட்டு கண்ட கண்ட புறம்போக்கு வக்காலத்து வாங்குற அவனுங்க நாலு பேரும் உள்ள இருக்க வேண்டியது எனக்கு இப்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ போகலாம். ஓ பஷீரு, தம்பிக்கு நல்ல காமெடி சென்ஸ் இல்ல, கேடிப்பாயில என்ன ஏமாத்தணும் நினைக்கிறவனுக்கு என் கையால தான் சாவு. என்ன கோரா சார் அப்படி பாக்குறீங்க? இவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு தானே? கொத்துன பாம்பை வச்சே அதோட விஷத்தை எடுக்கலான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது கூட உங்க ஊர் பழமொழி தான். அந்த பழமொழிய உனக்கு இப்ப நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்ப தெரியுதா நான் எப்படி அண்டர்வேர்ல்ட் கிங் ஆனேன்னு? கோடிய சர்வ சாதாரணமா பாக்குற அண்டர்வேர்ல்ட் கிங் சாதிக் பாய். ஆனா உன்ன மாதிரி ஒருவேளை சொத்துக்காக கையேந்திரவனோ பிச்சைக்காரன் பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவனோ நான் இல்ல. நான் கோடியில புரள்ற டாண்டா. பணம் சம்பாதிக்கிறது என் லட்சியமா இருந்தாலும் அதை சம்பாதிக்கிறதுக்காக யாரையும் பலிகட ஆக்க கூடாதுங்கிறது தான் என்னோட லட்சியம். அது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி. தம்பி, நீ சொல்ற மனசாட்சி எனக்கு கிடையாது. நான் நினைச்சதை அடையறதுக்கு எதை வேணாலும் செய்வேன். கண்ண தர்மா வெட்டி போடுங்களா நாய்களை. Hey!
உங்களை பார்க்க வரும்போது உங்க சத்ருவா தான் வந்தேன் உங்க எல்லாரையும் பேங்க் ரேபர் கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக. கடைசியா கோரா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. பணம் அவனுக்கும் பழிகள் உங்க மேலையும், அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனா பிக் பாக்கெட் அடிக்கிறது, கஞ்சா விற்கிறதுன்னு இப்படி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மாடி இங்க வாமா. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். பணம் அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடாது. அந்த பணம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் பணத்துக்காக இல்லை ஆனந்த லவ் பண்ணது. ஆனால் என்னோட அப்பா இனி எப்பவும் பணத்தை காரணம் காட்டி பிரச்சனைகள் வர வேண்டாம். இல்லைண்ணா பாம்பே, சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்றேன் சரியா? நீ இதுவரை பாம்பேவை பார்த்திருக்கியா? இல்ல தல. அட குண்டு நாயே, இவ்வளவு நாள் எங்ககிட்ட நீ போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா? பாம்பேல இதெல்லாம் சாதாரண மேட்டர். எந்த மேட்டர்? ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் பாம்பேல இருக்கிற சமயத்துல ஐயோ 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 ஐயோ